டயட்டு நியூட்ரிஷன்ஸ் அப்படின்னும் போது ஃபிஷ்ஷு வந்து ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம். ஓகேங்களா, கேர்ள் ஆர் பாய் யாராக இருந்தாலும் சரி தான், 30 to 40 grams ஆஃப் ஃபேட் வந்து நம்ம கண்டிப்பாக வந்து இன்டேக் பண்ணணும் ஒரு நாளைக்கு வந்து கண்டிப்பாக வந்து. ஃபேட்னா வந்து எல்லோரும் பயப்பட தேவையே இல்லை, உங்களுக்கு என்ன பிடிக்குதோ நாங்கள் அதே மாதிரி தான் டயட்டில் தான் கொடுத்துட்ருக்கோம். பிரியாணியாக சாப்பிடுங்க, பிரச்சனை இல்லை, ஆனால் நான் சொல்கிறாமே நீங்கள் சாப்பிடுங்க. அதாவது அவங்க நாலேஜ் இல்லாத பசனாக இருந்தால் ஃபஸ்ட்டு சொல்கிறாங்க, சோரை கட் பண்ணுற, சப்பாத்தி சாப்பிடு, என்ன சொல்லுவாங்க, உங்களுக்கு பிடிச்ச ஃபுட் என்ன சாப்பிடுவீங்கன்னு. ஓகேவா, பிரியாணி ரொம்ப பிடிக்கும் ஆனால் சொல்லவே மாட்டாங்க. கண்டிப்பாக ப்ரோ, பிரியாணின்னு இல்லை ப்ரோ, நீங்கள் வந்து பர்கரே சாப்பிடுங்க. அதாவது நம்ம கிட்ட கேட்டால் கூட பரவாயில்ல, நம்ம பேரண்ட்ஸ்கிட்ட போயிட்டு பையனுக்கு எதாவது கெட்ட பழக்கம் எதாவது இருக்கா, ஏதாவது ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுறானா, ஸோ அந்த மாதிரிலாம் கேட்டாங்க. அப்படி கேட்கும்போது ஒரு தாய்க்கு எப்படி இருக்கும்? அதாவது வந்து இந்த ஊரை பொறுத்தவரையும் எல்லாருமே என்ன நினச்சிக்கிறாங்கன்னா வந்து ஒரு ட்ரைனர் வந்து நீங்கள் பார்க்குறதா இருந்துச்சுன்னா வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து அவங்கக்கிட்ட வந்து நாலேஜ் இருக்கான்னு தான் நீங்கள் பார்க்கணும். ஸோ முன்னாடியே பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய காட் இங்கே இருக்காரு ஃபிலித். பிஃபோர் யூடியூப் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஒரு ஜிம் ட்ரைனர் தான் நானும். ஓகே ப்ரோ, ஸோ அது வந்து இனத்தோட இன்னும் சேர்ந்துருச்சு சொல்லுங்கள். எங்களோட ரிசல்ட்ஸ் உங்களுக்கு இல்லைன்னா உங்கள் பேமெண்ட் வந்து கூட நாங்கள் திருப்பி தரவுக்கு நாங்கள் அஷூரண்டி தரோம். ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உடைய அனீஷ், காசிமேட்டு மீனவன். காய்ஸ், இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. ஆக்சுவலாக வந்து நம்ம சேனலில் இது ஒரு டிஃப்ரெண்ட்டான கண்டென்ட், டிஃப்ரெண்ட்டான வீடியோ, உங்கள் எல்லாருக்குமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம சேனலில் வந்து இருக்கிறவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மொரட்டு ஃபுட்டிஸ் தான் எல்லாருமே இங்கே, கரெக்டாக. ஸோ அவங்க எல்லாருக்குமே வந்து எப்படி சொல்கிறது, எல்லாம் எப்படி இருப்பீங்க, எல்லாம் நம்ம சாப்பிட்றவங்க வந்து எப்போவுமே வந்து நம்ம ஃபிட்டாக இருக்க மாட்டோம். பட் நம்ம வந்து எப்போவுமே ஒரு ஒரு செகண்ட்மே வந்து என்னப்பா இவ்வளோ சாப்பிட்றோம் பட் நம்மளால் ஃபிட்டாக இருக்க முடியலன்னு நம்மளால் யோசிப்போம். ஆனால் நம்மளால் வந்து சாப்பிட்றதே வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது, அதுதான் ஒரு முக்கியமான விஷயம். ஸோ அந்த ஒரு விஷயத்துக்காக தான் வந்து நம்ம இன்றைக்கி வந்து டீம் அப்ரார் அப்படின்ற ஒரு கம்பெனிக்கு வந்திருக்கோம். ஸோ இதுக்கான இன்ஸ்டாகிராம் பேஜ், இதுக்கான வெப்சைட்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ டீம் அப்ரார் அப்படின்னா என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா, ஸோ பாடி பில்டிங் பண்ணுறதா இருக்கட்டும், டயட் மெயின்டைன் பண்ணுறதா இருக்கட்டும், இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா நம்ம என்ன வேணால் சாப்பிட்லாம், நம்ம சாப்பிட்றத வச்சே வந்து நம்ம வந்து நம்ம டயட்டை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஃப்ராங்காக சொல்லணும் அப்படின்னா ஒரு நியூட்ரிஷன் டயட், ஸோ இந்த மாதிரி சொல்லலாம். சரிங்களா, நானே பேசியிருந்தால் வேலைக்காகாது, கம்பெனியோட ஓனர் அவங்களை கூப்பிட்டு நம்ம பேசலாம். ஸோ இன்னும் நிறைய விஷயம் நம்ம அவங்க கிட்ட தெரிஞ்சிக்கலாம், எனக்கும் நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கைஸ், நான் சொன்ன பர்சன் இங்கே இருக்காரு, ஸோ அவர்கிட்ட பேசலாம். ப்ரோ உங்கள் நேம்? ஹாய் ப்ரோ, மை நேம் இஸ் அஹமத் அப்ரார். ஓகே, நான் வந்து உங்களை மீட் பண்ண வந்ததே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விஷயம் நான் கேள்விப்பட்டேன். நம்ம ஏரியாவில் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி வந்து நிறைய நியூட்ரிஷன் லெவலில் ஆன்லைன் கிளாஸ், அப்புறம் வந்து ஃபிட்னஸ், அப்புறம் வந்து நிறைய விஷயம் நீங்கள் பண்ணிட்டுருக்கீங்க. ப்ளஸ் வந்து நீங்கள் தமிழ்நாடு சாம்பியன், மிஸ்டர் சென்னை சாம்பியன் அப்படி சொல்லி கேள்விப்பட்டிருந்தேன். ஸோ வெரி வெரி கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்ஸ். ஸோ உங்களோட அச்சீவ்மெண்ட்ஸ் பற்றி நீங்கள் சொல்லுங்கள். ஓ, மிஸ்டர் சென்னை ஃபஸ்ட்டு காம்படிஷன் பண்ணது 19 இயர்ஸ், இப்போ எனக்கு 20 இயர்ஸ் தான் ஆகுது. 20 இயர்ஸா? ஆமாம் ப்ரோ, 20 இயர்ஸ் தான் ஆகுது. தீபகு 20 வயசு தான் ஆகுதாண்டா அவருக்கு. நான் நடத்தமா நினச்சேன், நான் எப்படியோ ஒரு 26 என்னோட பெரியவராக தான் இருப்பார் அப்படி தான் நினச்சிட்டு இருக்கேன் நான். ஏன்னா 25 தான் ப்ரோ எனக்கு. 20 ஏஜ்னா நம்மளுக்கு தம்பி ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இல்லை எனக்கு என்ன நம்ப முடியலன்னா எப்படி 19 ஏஜில் வந்து எப்படி நீங்கள் இவ்வளோ அச்சீவ்மெண்ட் பண்ணீங்கன்னு தான் எனக்கு புரியல எனக்கு. இல்லை ப்ரோ, ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு வந்து யார்கிட்ட பண்ணுறோம் என்ன பண்ணுறோம்னு மேட்டர் இல்லை ப்ரோ. ஃபஸ்ட் வந்து நம்மளுக்கு வந்து நாலேஜ் முக்கியம் ப்ரோ. கண்டிப்பாக. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நான் பெரிய ஒரு டைம் சொல்லணும்னா என்னோடய ட்ரைனருக்கு சாம் ப்ரோவுக்கு நான் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஒரு பெரிய டைம் சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து எப்படி சொல்கிறது, ஒரு பிரதர்ஹுட் மாதிரி இருந்து என் காம்படிஷனுக்கு வந்து எல்லாம் நின்றது வந்து ஜாவித் அண்ணன் சொல்லிட்டு, ஒரு எப்படி சொல்கிறது, கூட பிறக்காத அண்ணன் மாதிரி அவருக்கும் வந்து பெரிய பெரிய டைம் சொல்கிறது டைம் சொல்லிக்கிறேன். ஏன்னா வந்து அவங்களுக்கு இந்த இடத்துல எனக்கு டைம் சொல்கிறதுக்கு எனக்கு இடம் கிடைக்கல, பட் ஆனால் இது வந்து ஒரு நல்ல இடம்னு நினைக்கிறேன் நான் அவங்களுக்குலாம். ஏன்னா வந்து 19 இயர்ஸுங்கும் போது நான் ரொம்ப சின்ன பையனாக இருக்கும்போது யாருமே ஹெல்ப் பண்ணாத போது இவங்கெல்லாம் என் கூட இருந்து என்னை சப்போர்ட் பண்ணவங்க. இந்த இடத்துக்கு உன்னால் முடியும், என்னை என்கரேஜ் பண்ண. இன்னொரு பெரிய விஷயம் என்னென்னா, எங்கள் அம்மா இந்த இடத்துல என்னை வந்து இவ்வளோ தூரத்துக்கு நான் வந்து நின்று காரணம்னா எங்கள் அம்மா மட்டும் தான். ஏன்னா வந்து அவங்க பண்ண சப்போர்ட் தான். ஏன்னா வந்து பெரிய நான் வந்து எப்படின்னா வந்து டயட் செய்கிறதுல ஒரு பெரிய ஒரு சோம்பேறி ப்ரோ. ஓகேவா, ஏன்னா வந்து என்னோடய காலையிலேருந்து நைட்டு வரையும் என்னோடய அவ்வளோ ஷெடியூல்ஸ் இருக்கும் எனக்கு. ஏன்னா வந்து நான் ஃப்ரீலான்ஸ் எடுக்கணும், தென் வந்து நான் ஜிம்முக்கு போய் ஒர்க், நான் ட்ரைனர், ஆக்சுவலி ட்ரைனர் ஒர்க் பண்ணிட்டேன். தென் வந்து நீங்கள் கேட்ட மாதிரி தான் ப்ரோ, என்ன சின்ன பையனாக இருக்க எப்படி ப்ரோ, எப்படின்னா வந்து ஆனால் பார்க்க சின்ன பையன் மாதிரி இல்லை ப்ரோ, நல்லா மெச்சூராக இருக்கீங்க ப்ரோ. சிம்பிள் கான்செப்ட் தான் ப்ரோ. நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா வந்து இங்கே, அதாவது வந்து இந்த ஊரை பொறுத்தவரையும் எல்லாருமே என்ன நினச்சிக்கிறாங்கன்னா வந்து ஒரு ட்ரைனர் வந்து நீங்கள் பார்க்குறதா இருந்துச்சுன்னா வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து அவங்கக்கிட்ட வந்து நாலேஜ் இருக்கான்னு தான் நீங்கள் பார்க்கணும். ஃபஸ்ட்டு நம்ம போனோடனே வந்து இந்த ஊரில் எல்லோரும் என்ன தப்பு பண்ணுறாங்கன்னா, போனோடனே அவங்க நல்லா பெருசாக உடம்பு வச்சுருக்காங்களா,
ஆ சரி அவங்க பெரிய ட்ரைனர் போல அப்படின்லாம் கிடையாது. ஃபஸ்ட்டு அவங்க என்ன நாலேஜ் அவங்கக்கிட்ட நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் கேட்குற கேள்வி என்னன்னா, நீங்கள் சர்டிஃபிகேட் ட்ரைனரா? நீங்கள் ஃபஸ்ட்டு அப்படி தான் நீங்கள் கேட்கணும். ஏன்னா வந்து நீங்கள் நாலேஜ் உள்ள பர்சன்ட்ட போய் பண்ணும்போது கண்டிப்பாக உங்கள் லெவல் வந்து நீங்கள் என்ன ட்ரீம் ஃபிசிக் நீங்கள் வந்து அச்சீவ் பண்ணிட்டு ஜிம்முக்குள்ளே போகிறீங்களோ அந்த ட்ரீம் ஃபிசிக் வந்து உங்களால் கண்டிப்பாக அச்சீவ் பண்ண முடியும் ப்ரோ. ஓகே ப்ரோ, இப்போ நான் சொன்ன மாதிரி தான் இது இருக்க, நீங்கள் எத்தனை காம்படிஷன் நீங்கள் அடிச்சிருக்கீங்க? ஆக்சுவலாக நீங்கள் மென் ஃபிசிக்கா? ஆ மென் ஃபிசிக். ஏன்னா பாடி பில்டர் வந்து இன்னும் பெருசாக இருப்பாங்க. ப்ரோ வந்து நல்லா ஃபிட்டாக சூப்பராக இருக்காரு. சீக்கிரமாக ஒரு டிஷர்ட் ஆக சொல்லணும் அப்படின்னா கீழே பட்டுன்னு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள், கூடிய சீக்கிரத்தில் அவுத்துறா போல. ஸோ நீங்கள் எத்தனை காம்படிஷன் பண்ணியிருக்கீங்க, எந்தெந்த ஊரில் போய் பண்ணியிருக்கீங்க எல்லாமே நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லுங்கள். ஆக்சுவலி ப்ரோ இப்போ நீங்கள் கேட்டிங்களா பாடி பில்டிங்னா வந்து பெருசாக இருப்பாங்க மென் ஃபிசிக். ஆக்சுவலி வந்து மென் ஃபிசிக்கை பொறுத்தவரையும் வந்து உங்களுக்கு வந்து லீன் வெஸ்ட்டு இருக்கணும் ஓகேவா. பாடி பில்டிங் வந்து வெஸ்ட்டும் வந்து பெருசாக இருக்கும் ஓகேவா, ஃப்ரேமே வந்து பெருசாக இருக்கும். ஆனால் பாடி பில்டிங் ஆனால் மென் ஃபிசிக்கை பொறுத்தவரையும் உங்களுக்கு வந்து அங்கே சிமெண்ட்ரியாக இருக்கணும். நீங்கள் அங்கே அந்த ஸ்டேஜில் போய் நிற்கும் போது உங்கள் ஆப்லிக்கு உங்கள் வேஸ்ட் இதெல்லாம் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ சிமெண்ட்ரியாக எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் சிமெண்ட்ரியாக காமிக்கும் போது இது அதுக்கும் இதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது ப்ரோ. ஆக்சுவலி வந்து நான் வந்து ரெண்டு காம்படிஷன் பண்ணியிருக்கேன் ப்ரோ, சென்னை ஒன்று பண்ணியிருக்கேன், தமிழ்நாடு ஒன்று பண்ணியிருக்கேன் ப்ரோ. ரெண்டுமே வந்து சென்னையில் நடந்த காம்படிஷன் தான். ஒன்று சென்னை வந்து திருவெட்டூரில் நடந்தது, தென் வந்து தமிழ்நாடும் வந்து இங்கே பண்ணது தான், சென்னையில் பண்ணது தான். ரெண்டுமே நம்ம சென்னையில் பண்ணது தான். அதுக்கப்புறம் வந்து பெரிய மீட் பண்ணலாம் இன்னும் ஒரு ஐடியா, பட் ஆனால் வந்து இந்த லாக்டவுன் வந்து ஆயிடுச்சு. ஸோ நான் சொன்ன மாதிரி தான் ப்ரோ கிட்ட வந்து மெடல்ஸ்லாம் கேட்டிருந்தேன். ஸோ அவங்க அச்சீவ் பண்ண மிஸ்டர் தமிழ்நாடோட மெடல் இங்கே இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் C3 ஃபிட்னஸா? நம்ம ஏரியா தான். ஆமாம், அங்கே அவங்க நடத்தின காப்பீடு. சரி 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 ஓகே. அதே மாதிரி ப்ரோ அச்சீவ் பண்ண அவங்களோட சர்டிஃபிகேட்லாம் இருக்குது. ஸோ முன்னாடியே பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய கார்டு இங்கே இருக்காரு, ஃபிலித். ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் இவர். இது பார்த்தீங்க அப்படின்னா மிஸ்டர் சென்னையில் அவங்க அச்சீவ் பண்ணது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வீடியோ நான் எடுக்கிறதுக்கான ஒரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரோ, நீங்கள் எப்படி ஒரு காம்படிஷன் ரெடி ஆனீங்களோ அதே மாதிரி நானும் ஒரு காம்படிஷன் ரெடியாக இருக்கேன். ஏன்னா நான் நிறைய நெகட்டிவிட்டிஸ் நான் இதில் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் நான் வந்து அச்சீவ் பண்ணல. ஆக்சுவலாக எனக்கு வந்து நெகட்டிவிட்டிஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃபேமிலி மூலமா வந்துச்சு எனக்கு, சரிங்களா? அது எப்படின்னா நம்ம டயட் இருக்கும்போது நம்ம வந்து நல்லா நம்ம டயட்டுக்கு பிஃபோர் டயட் வந்து நம்ம நல்லா வந்து பல்காக நல்லா சாப்பிட்டுன்னு நல்லா கொஞ்சம் சப்பியாக இருப்போம், கரெக்டாக? நம்ம டயட்டில் இருக்கும்போது நம்ம ஃபேஸ் என்ன ஆகும் அப்படின்னா ரொம்ப ஒட்டி போயிடும், ரொம்ப தின் ஆகிடும், ப்ளஸ் வந்து பாடியே சுருங்கிடும். அந்த டைமில் வந்து இப்போ நம்மளை என்ன ஃப்ராங்காக கேட்டாங்க எங்கள் ஃபேமிலியில் இருக்கவங்களாம் சில பேர் ரொம்ப பி ஃப்ராங்காக கேட்டாங்க எப்படின்னா, அதாவது நம்மகிட்ட கேட்டால் கூட பரவாயில்ல, நம்ம பேரண்ட்ஸ்கிட்ட போயிட்டு பையனுக்கு எதாவது கெட்ட பழக்கம் எதாவது இருக்கா, ஏதாவது ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுறானா? ஸோ அந்த மாதிரிலாம் கேட்டாங்க. அப்படி கேட்கும் போது ஒரு தாய்க்கு எப்படி இருக்கும், கரெக்டு தானே? எனக்கு அன்னிலேருந்து எங்கள் அம்மா வந்து எனக்கு சிக்கன் செஞ்சு தரல, எக் செஞ்சு தரல, எதுவுமே செஞ்சு தரலப்பா எனக்கு. அப்படியே டோட்டலாக அன்னைக்கு விட்ட டயட் தான். ஆக்சுவலாக நான் ஒரு 7 மந்த்ஸாக டயட்டில் இருந்தேன் காம்படிஷனுக்கு ரெடி ஆகிறதுக்காக. பட் என்னோடய டோட்டல் ட்ரீமுமே வந்து ஒரு ஃபேமிலியால் எனக்கு ஸ்பாயில் ஆச்சு. என் லைஃப்பில் ஃபேஸ் பண்ண ஒரு பெரிய நெகட்டிவிட்டி அது. ஸோ நானே வந்து இவ்வளோ பெருசாக ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக கொஞ்சம் கோல்டு, தப்பாக நினச்சிக்காதீங்க, குரல் ஒரு மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் என்னென்ன நெகட்டிவிட்டிஸ் நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க ஸோ நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கு நீங்கள் சொல்லுங்கள் ப்ரோ. எப்படி சொல்கிறது, நெகட்டிவிட்டின்னு ஸ்டார்ட் பண்ணுறதோட இது எப்படி ஸ்டார்ட் பண்ணுறேன்னு நான் சொல்லிடுறேன் உங்ககிட்ட. இது வந்து சும்மா வந்து ஒரு விளையாட்டு விஷயமாக ஸ்டார்ட் பண்ணது தான். சரி, பசங்களோட வந்து நம்ம ஒரு சின்ன வயசில் வந்தால் மச்சான் வாடா ஜிம்முக்கு போகலாம் உடம்பேற்றலாம் இதே மாதிரி, அதே மாதிரி தான் ஒரு ஒரு 10th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது ஜிம்முக்குள்ளே போய் சும்மா போயிட்டு அப்போ சீனியர்ஸ்லாம் போகிறது, யாருமே இல்லாத நேரத்தில் போயிட்டு ரெண்டு தம்பளை தூக்குறது, அப்படி பண்ணுறது இப்படி பண்ணுறது. உடனே சீனியர்ஸ் வந்தனும், அவங்க எச்சு சொல்ல போகிறாங்க நம்மள ஏதாச்சும் சொல்லிடுவாங்களோ, நான் அப்படியே கிளம்பி வந்துடுறது, அப்படியே அப்படியே விளையாட்டு விஷயமாக ஆரம்பித்து அப்போ வந்து போகும்போது ஃபஸ்ட்டு நம்மளோட அந்த அந்த இடத்துக்கு போகிறோன்னா நம்மளை ஃபஸ்ட்டு எதிரியே நம்ம வீட்டில் உள்ளவங்க தான், போகாத, ஏதாச்சும் உனக்கு ஆகிடும், வளர மாட்டேன், குட்டே ஆகிடுவேன், இதுதான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. எனக்கு நான் ஃபேஸ் பண்ணும்போது நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, அர்னால்டோ எத்தனை வருஷமாக ஒர்க் அவுட் பண்ணுறாரு, ஆனால் அவர் ஐடியா எவ்வளோ, அதுதான் அதை பேஸ் பண்ணி தான் நான் எல்லாருமே ரீப்ளே பண்ணுவேன். இப்போ என்னென்னா வந்து எல்லாருமே வந்து அதுதான் சொல்ல ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் வந்து எனக்கு என்னென்னா வந்து அது மேலே ஒரு தனி ஒரு எப்படி சொல்கிறது, அந்த ஏஜில் வந்து வேறு இந்த எதுலேயும் எனக்கு அவ்வளோ அட்ராக்ஷன் ஆகலை. பட் ஆனால் வந்து அந்த ஜிம்முங்கும் போது நம்மளும் வந்து ஒரு இப்போ வந்து 4 பேர் நம்மக்கிட்ட ஏன் கேட்கக்கூடாது, நம்ம ஏன் எல்லாருக்கும் சொல்லி கொடுக்கக்கூடாது கூடாது, நம்ம ஒரு ட்ரைனராக ஆகலாம்னு சொல்லும் போது சரி அதுக்கு நம்ம என்ன வேலை பண்ணலாம், நம்ம அந்த ஒர்க் பண்ணி சரி ஓகே மூவ் பண்ணலான்னு சொல்லி அதை கோ ஆன் பண்ணி மூவ் பண்ணும்போது ஃபஸ்ட்டு ஒரு ஜிம்லேருந்து போய் ஜாயின் பண்ணேன். ஜிம் பேர் சொல்ல விரும்பலை ஓகே ப்ரோ. போய் ஜாயின் பண்ணோன்னா வந்து அங்கே வந்து எப்படின்னா வந்து நான் அங்கே வேலைக்கு ட்ரைனராக ஜாயின் பண்ணும்போது 17 ஏஜ் வந்து 17 17 வயசில் உள்ளே போகும்போது வந்து
அப்போ என்னன்னா வந்து ஏ ஏஜ் என்னோட ஒரு 2 வயசு பசங்க வந்து சரி அப்ரார் நல்லா சொல்லித்தரான்னு வந்தாங்க. பெரிய கொஞ்சம் வயசு அதிகமாக இருக்கும்போது கொஞ்சம் பெரிய பசங்கள்லாம் பார்க்கும்போது இவன் என்ன சின்ன பையன் இவன் என்ன சொல்கிறது நம்ம இவன் சொல்லி நம்ம என்ன கேட்குறது அப்படின்னு நினச்சி சரி ஓகே. நிறையா அந்த இடத்துல நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் பார்த்தேன், எப்படி சொல்கிறது நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் பார்த்தேன், நிறைய அடிபட்டேன். ஓ இந்த இடத்துல இது பண்ணக்கூடாது, அந்த இடத்துல அது பண்ணக்கூடாது, இது நம்ம பண்ணுறது தப்புன்னு சொல்லிட்டு நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் பார்க்கும்போது வந்து சரி ஓகே அந்த இடத்த விட்டு ஒரு மாதிரி வெளியில் வந்துட்டேன். வெளியில் வந்தோன்னே சூப்பர் ப்ரோ. நான் இப்போ நீங்கள் சொன்னீங்க பார்த்தீங்களா எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்ட்டு. ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு வந்து ஸ்ட்ரகிள்ஸ் நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களோ அதே லெவலில் ஆஸ் எ ட்ரைனராக நானும் வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கேன். நான் எங்கே ஒர்க் பண்ணேன் அப்படின்னா ஹோட்டல் சவேரா, அங்கே ஒரு ஜிம் இருக்குது. ஹோட்டல் சவேரான்னு சொன்னால் அவங்களுக்கு அந்த பேர் தெரியும் சரிங்களா. அங்கே நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது நம்மளோட டைமிங்கே வந்து 12 hours டைமிங். நம்மளுக்கு நம்ம வந்து ஆமாம் டபுள் ஷிஃப்ட்டு ப்ளஸ் வந்து நம்ம வந்து உட்காரக்கூடாது, ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டாண்டிங்லேயே இருக்கணும். நம்ம கிளைண்ட்ஸ் வந்தாலும் வரலனாலுமே வந்து நம்ம ஸ்டாண்டிங்லேயே இருக்கணும். ப்ளஸ் வந்து கரெக்டாக நம்ம ரெஸ்ட் ரூம் போகணுன்னா கூட வந்து நீங்களாம் இந்த ரெஸ்ட் ரூம் தான் யூஸ் பண்ணணும், இதெல்லாம் வந்து கிளைண்ட்ஸ் யூஸ் பண்ணுற ரெஸ்ட் ரூம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விதிமுறைகள்லாம் இருக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் வந்து ட்ரைனர்ஸ் வந்து நிறைய ஃபேஸ் பண்ணுவாங்க சரிங்களா. ஆக்சுவலாக நான் வந்து பிஃபோர் யூடியூப் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஒரு ஜிம் ட்ரைனர் தான் நானும். ஓகே ப்ரோ. ஸோ அது வந்து இனத்தோட இன்னும் சேர்ந்துருச்சு சொல்லுங்கள். கண்டிப்பாக ப்ரோ. அதனால்தான் எனக்கு வந்து ஒரு பெரிய இன்ட்ரெஸ்ட்னா நானும் ஒரு 6 இயர்ஸாக நான் ஒர்க் அவுட் பண்ணிட்டுருக்கேன் நான் சரிங்களா. எனக்கு ஏதாவது ஒரு ஐடியா வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நான் கால் பண்ணுறேன், அட்வைஸ் பண்ணுங்கள். நிறைய நான் நிறைய சாப்பிடுவேன் ப்ரோ. ஆக்சுவலாக நான் நல்லா சாப்பிடுவேன். நம்ம வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் நம்மளது மோஸ்ட் ஆஃப் ஃபுட் ரிவ்யூஸ் அதிகமாக இருக்கும். ஃபிஷ்ஷெல்லாம் வந்து வேறு லெவலில் வச்சு நாக் அவுட் பண்ணுவோம் சரிங்களா. ஏன்னா நம்ம எப்படி சொல்கிறது எனக்கும் நீங்கள் நிறைய கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி டயட்லாம் நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எனக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஒரு சின்ன டிப்ஸ் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் நியூட்ரிஷன் உங்கள் ஸ்டைலில் நீங்கள் உங்கள் நாலேஜில் இப்போ நான் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா எப்படி மெயின்டைன் பண்ணணும். இப்போ வந்து ஒருத்தவங்க ரொம்ப ஃபேட்டாக இருந்து கொஞ்சம் லீன் ஆகணும் இல்லை அவங்களோட ஃபுட் கண்ட்ரோலோட டயட் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்கள் என்ன அட்வைஸ் பண்ணுவீங்க ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நீங்கள் சொன்னீங்கன்னா சூப்பராக இருக்கும் ப்ரோ. இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு வைங்களேன் ஒரு கிளைண்ட் எடுத்தேன்னா நான் அவங்கள வந்து 3 விதமாக பிரிப்பேன். எப்படின்னா வந்து அவங்கள்ட்ட வந்து ஃபஸ்ட்டு இப்போ நீங்கள் என்கிட்ட ஒரு கிளைண்ட்டாக வரீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட நான் கேட்குற கேள்வி உங்களோட கோல் என்ன, ஹெல்த்தி லைஃபா ஆர் வந்து மசில் க்ரோ பண்ணணுமா ஆர் ஃபேட் லாஸ் பண்ணணுமா. ஓகேவா இந்த மூணுத்தில் நீங்கள் சப்போஸ் வந்து ப்ரோ மோஸ்ட்லி வந்து என்கிட்ட வரவங்க இப்போ எல்லாருமே வந்து ப்ரோ நான் ஃபேட் லாஸ் பண்ணணும் ஏன்னா இப்போ எல்லாமே ஏன்னா ஃபேட் லாஸ் தான் ரெக்யூர்மெண்ட் ஆகும். ஏன்னா வந்து லாக்டவுன் எல்லாம் வீட்டில் சாப்பிட்டு சாப்பிட்டு உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். ஓகேவா நம்மளே அப்படி தான் இருக்கும் சொல்ல போனோன்னா கேமராமேன். இதுலேருந்து அடுத்த கேள்வி நான் என்ன கேட்பேன்னா வந்து உங்ககிட்ட வந்து உங்களுக்கு ஏதாச்சும் மெடிக்கல் இஷ்யூஸ் இருக்குதா. ஏன்னா வந்து இப்போ நான் சப்போஸ் வந்து சில பேருக்கு வந்து ஏதாச்சும் மெடிக்கல் இஷ்யூஸ் இருக்கும்போது அவங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி நான் டயட் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவேன். ஓகேவா தென் வந்து நான் அடுத்த கேள்விக்கு என்ன கேட்பேன்னா வந்து உங்களுக்கு பிடிச்ச ஃபுட்டு என்ன, உங்களுக்கு எதுனா வந்து ஏன்னா வந்து எல்லோரும் டயட் என்ன நினச்சிக்கிறாங்க நான் சாப்பிடாமல் இருக்கிறதே டயட் கிடையாது. ஓகேவா இதை வந்து 2 விதமாக பிரிப்பாங்க, கேலரி டெஃபிசிட் கேலரி சர்ஃபேஸ். அதாவது நீங்கள் வந்து கட் டவுன் பண்ண போகிறீங்களா இல்லை பல்க் பண்ண போகிறீங்களா என்ன பண்ண போகிறீங்க ஒரு ஹெல்த்தியான லைஃப் ஃபாலோ போகிறீங்களா. 3வது ஒரு கேள்வி கேட்பேன் என்னென்னா வந்து உங்களுக்கு பிடிச்ச ஃபுட் என்ன சாப்பிடுவீங்கன்னு. ஓகேவா பிரியாணி ரொம்ப பிடிக்கும் ஆனால் சொல்லவே மாட்டாங்க கண்டிப்பாக ப்ரோ. பிரியாணின்னு இல்லை ப்ரோ, நீங்கள் வந்து பர்கரே சாப்பிடுங்க. ஓகேவா ஆனால் இங்கே மேட்ரு என்னென்னா வந்து நம்ம எவ்வளோ கேலரிஸ் இன்டேக் பண்ணுறோம், இங்கே மேட்ரு என்னென்னா கேலரிஸ் நம்ம எவ்வளோ இன்டேக் பண்ணுறோம். எல்லாருக்கும் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து கேலரிஸ்னால் என்ன அது அப்படின்னா கேலரிஸ்னால் என்ன மேக்ரோ நியூட்ரியன்ஸ்னால் என்னென்னு அவங்க தெரிஞ்சுக்கணும் ப்ரோ. ஓகேவா கேலரிஸ்னால் என்னன்னு சொல்லிடுறேன். மேக்ரோ நியூட்ரியன்ஸ்னால் மேக்ரோ நியூட்ரியன்ஸில் 3ஆக பிரிப்பாங்க, ப்ரோட்டீன் கார்ப்ஸ் ஃபேட் ப்ரோ. இப்போ நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி தான் இப்போ நம்ம கேலரிஸ்னால் என்னென்னு பார்க்க போகிறோம். ஓகேவா கேலரிஸ் மீன்ஸ் த ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி மெஷர்மெண்ட். ஓகேவா ப்ரோ தென் வென் யூ ஈட் ஃபுட் வென் யூ கன்சியூம் ஃபுட் நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டிலேருந்து வந்து நம்மளுக்கு வந்து எனர்ஜி எடுத்து தர்றது தான் நம்ம அதோட வேலை. ஓகே ஓகேவா எப்படி சொல்கிறது இப்போ வந்து பைக் வந்து நம்ம உள்ளால் வந்து கண்டினியூஸாக ஓட்டிகிட்டே இருக்க முடியாது, ஓட்டிகிட்டே இருந்தால் ஒரு இடத்துல போய் நிற்கும், நம்ம அதுக்கு பெட்ரோல் போடணும். அதே மாதிரி தான் லைக் அதே மாதிரி தான் ஓகேவா நம்மளுக்கு வந்து நம்ம சாப்பிட்ற ஃபுட்டு வந்து எப்படி லைக் நம்ம சாப்பிட்டு முடிச்சோன்னே வந்து நம்ம லிவரில் வந்து லைக்ரோஜனாக ஸ்டோர் ஆகி நம்மளுக்கு வந்து அது வந்து ஃபியூலாக கொடுக்கும். ஓகே ஓகேவா ப்ரோ இப்போ வந்து தென் வந்து நீங்கள் ப்ரோட்டீன் அதாவது மேக்ரோ நியூட்ரியன்ஸ் சொன்னேன். ஓகேவா ப்ரோட்டீன் இங்கே வந்து நம்ம வந்து ப்ரோட்டீன்ஸ் பார்த்தோன்னா வந்து நிறைய பேர் வந்து ப்ரோட்டீனுன்னு சொன்னோன்னா வந்து பயப்படுறாங்க என்னடா ப்ரோட்டீன். ப்ரோட்டீன் தான் வந்து ஒன்ஸ் எப்படி சொல்கிறது ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும் நம்ம தமிழ்நாடு இந்தியா பொறுத்த வரைக்கும் ப்ரோட்டீன்னாலே வந்து கொஞ்சம் காஸ்ட்லி. எனக்கு தெரிஞ்ச ஒரு பாயிண்ட் நான் சொல்கிறேன் அது கரெக்டாக தப்பாக நீங்கள் சொல்கிறீங்களா சொல்லுங்கள் ப்ரோ சொல்லுங்கள் ப்ரோ. இப்போ வந்து நம்ம வந்து நம்ம இந்தியன்ஸ் இருக்கட்டும் நம்ம அதாவது நம்ம சர்க்கிளில் நம்மளுக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்கிறேன்
இப்போ நம்ம ஊர்ல நம்ம சாப்பிடுறது பாத்தீங்க அப்படின்னா கார்போ தான் அதிகமா சாப்பிடுறோம். ஓகே ப்ரோ, கரெக்ட்டுங்களா? நார்மலா ஒரு பர்சன் சாப்பிட்றாங்கன்னா கார்போ தான் அதிகமா சாப்பிட்றாங்க. அதே ஃபாரினர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா அவங்க இப்போ நம்ம வந்து இவ்வளோ கார்போ சாப்பிட்றோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம இவ்வளோ ப்ரோட்டீன் சாப்பிட மாட்டோம் கரெக்டா. அதே வந்து ஃபாரினர்ஸ் அவங்களோட டயட்டில் பார்த்தீங்க அப்படின்னா டயட்டில் நார்மல் ஃபுட்டே வந்து இவ்வளோ ப்ரோட்டீன் சாப்பிடுவாங்க, இவ்வளோ கூட கார்போ இருக்காது எனக்கு தெரிஞ்சு. கரெக்டாக ப்ரோ? கரெக்ட் ப்ரோ. நீங்கள் ஸ்டார்டிங்கில் நீங்கள் என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டீங்க, என்னென்னா வந்து ப்ரோ நான் இது எப்படி நீங்கள் சின்ன வயசில் இவ்வளோ இது பண்ணுறீங்க இவ்வளோ பேர் நீங்கள் கேட்டீங்க. ஓகேவா, சிம்பிள் ஒரு காம்சன். இப்போ நீங்கள் சொன்னீங்களே வெளிநாட்டில் வந்து நிறைய ப்ரோட்டீன்ஸாக சாப்பிட்றாங்க. இப்போது நான் வந்து உங்கள்கிட்ட நாலேஜ் உள்ள பசங்கள்கிட்ட பண்ணுனா வந்து அதை சூப்பராக பண்ணலாம் ப்ரோன்னு சொன்னேன். சிம்பிள் ஒரு விஷயந்தான் ப்ரோ. இப்போது சில பேர் வந்து இப்போ வந்து புதுசாக வந்து இப்போ நீங்களே வந்து இப்போ நீங்கள் ஏற்கனவே ஜிம் ஃபீல்டில் வரவங்க தான். இப்போ நீங்களே வந்து புதுசாக ஜிம்முக்கு போகும்போது அங்கே எல்லாம் என்னமா சொல்லுவாங்க உங்ககிட்ட ஃபஸ்ட்டு சொல்கிற, அதாவது அவங்க நாலேஜ் இல்லாத பசங்க அதான் ஃபஸ்ட்டு சொல்கிறாங்க, சோரை கட் பண்ணுற சப்பாத்தி சாப்பிடு என்ன சொல்லுவாங்க. நீங்கள் சோரை கட் பண்ணணும்னு என்ன ஒன்று திடீர்னு பார்த்தீங்கன்னா வந்து வெயிட்டு குறைய ஆரம்பிச்சா பையன் என்ன நினச்சிப்பான் வந்து வா வெயிட்டு குறைஞ்சிரும். அங்கே கான்செப்ட் என்னென்னா வந்து காப்ஸை நீங்கள் கம்மி பண்ணிக்கிறீங்க. காப்ஸோட வேலை என்னென்னா வந்து உங்களுக்கு வந்து வாட்டர் அதிகமாக உங்களுக்கு வாட்டர் கண்டென்ட் வந்து உடம்புல அதிகமாக இருக்கும், எனர்ஜியும் கொடுக்கும். ஓகே, வாட்டர் கண்டென்ட் வந்து ஏன்னா 70% வந்து நம்மளுக்கு வந்து உடம்புல வந்து வாட்டர் தான் இருக்குது. ஓகேவா, இப்போ வந்து நீங்கள் உடனே வந்து அதை கட் டவுன் பண்ணும்போது இங்கே என்ன ஆகுதுன்னா வந்து வாட்டர் வந்து கம்மியாகணுன்னா வந்து அப்போ நம்ம பாடி வெயிட் வந்து அங்கே கம்மியாக தான் தெரியும். ஓகே ஓகே, ஒன்ஸ் வந்து நீங்கள் வந்து கலரிஸ் டெஃபிசிட்டில் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து வெயிட் லாஸ் வந்து ப்ராக்ரஸ் நடந்துக்கிட்டே இருக்கும். ஓகே ப்ரோ, இது நிறையா சொல்ல வந்தோன்னா நீங்கள் இப்போ நீங்கள் கேட்டிங்க பார்த்தீங்களா ஹை ப்ரோட்டீன்ஸ் ப்ரோட்டீனாக ஏன் எல்லாம் காஸ்ட்லியாக இருக்கும்னு. தென் வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா ஃபஸ்ட்டு நான் ப்ரோட்டீன்னா என்னன்னு சொல்லிக்கிறேன். ஓகேவா, நம்ம சாப்பிட்ற 90% ஆஃப் ப்ரோட்டீன் வந்து பிரேக் டவுன் இன்டூ அமினோ ஆசிட். ஓகேவா, இங்கே ஏன் நம்ம ப்ரோட்டீன் எடுக்கணும், நம்ம ஏன் இங்கே ப்ரோட்டீன் எடுக்கிறோம் ப்ரோ, சிம்பிளாக சொல்லி முடிச்சுக்கிறோம் ப்ரோ. ஏன்னா வந்து நம்மளுக்கு வந்து எல்லா அமினோ ஆசிடும் வந்து நம்ம ஃபுட்டு மூலியமாக கிடைக்காது ப்ரோ. ஓகேவா, சில அமினோ ஆசிட் வந்து நம்ம வெளி மூலியமாக எடுத்து தான் ஆகணும். ஓகேவா ப்ரோ, வெளி மூலியம்னா எப்படி ப்ரோ? அது அதுதான் ப்ரோ. இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து இப்போ எப்படி சொல்கிறதுனா வந்து ஃபஸ்ட்டு நான் இது சொல்லி முடிச்சுக்கிறேன் ப்ரோ. ப்ரோட்டீன் வந்து நம்மளுக்கு வந்து எதுக்கு ஹெல்ப் பண்ணோம்னா வந்து ஒன்று வந்து உங்களுக்கு வந்து மசில் க்ரோத் பண்ணதுக்கு, தென் வந்து உங்கள் மசில் வந்து ரிப்பேராக இருக்க மசிலை வந்து உங்களுக்கு சரி பண்ணுறதுக்கு. ஓகேவா, ரெண்டு விதமாக நீங்கள் பிரிச்சுக்கிறீங்க. நிறைய பேருக்கு யோசிக்கலாம் அமினோ ஆசிட்னா என்னடா இது என்னடா இங்கே இது இங்கேருந்துடா புதுசாக வந்துச்சு. இப்போ வந்து எசென்ஷியல் அமினோ ஆசிட் நான் எசென்ஷியல் அமினோ ஆசிட்னு இருக்குது ப்ரோ. ஓகேவா, உங்கள் ஃபுட்டாலேயே கொடுக்க முடியாத 8 to 9 அமினோ ஆசிட் ப்ரோ எசென்ஷியல் அமினோ ஆசிட். அது வந்து உங்கள் ஃபுட்டாலேயே கொடுக்க முடியாது ப்ரோ. நம்ம எங்கேருந்து எடுக்கணும் ப்ரோ? அதுதான் ப்ரோ, இந்த ப்ரோட்டீன் மூலியமாக தான் ப்ரோ நம்மளால் எடுக்க முடியும். ஓகேவா, அதனால தான் ப்ரோ நம்ம இங்கே ப்ரோட்டீன் எடுக்கிறோம். இப்போ நீங்கள் கேட்டிங்களே ஃபாரினில் வந்து அதிகமாக ப்ரோட்டீன் எடுக்கிறாங்க, எதுக்கு இப்போ ப்ரோட்டீன் இங்கே அதிகமாக எடுக்கிறாங்கன்னா இதனால தான். ஏன்னா உங்களால் ஃபுட்டால் அதை வந்து உங்களால் தர முடியாது. அதாவது தர முடியாத பட்சத்தில் வந்து நம்ம இப்படி எடுக்கிறோம் ப்ரோட்டீன் மூலியமாக, வேறு வழி இல்லாமல். அதான் நம்ம வேறு வழி இல்லாமல் நம்ம இது வழியாக எடுக்கிறோம். அந்த அமினோ ஆசிட் வந்து இப்படி தான் கிடைக்கும். அமினோ ஆசிட் மீன்ஸ் இங்கே வாட் இங்கே நம்ம அமினோ ஆசிட்னா என்ன? பில்டிங் பிளாக்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன். தென் சி நெசசரி டு சப்போர்ட் மசில் க்ரோத். ஓகேவா ப்ரோ, தென் வந்து அதான் ப்ரோ நான் சொன்ன மாதிரி தான் 8 to 9 எசென்ஷியல் அமினோ ஆசிட் கேனாட் ப்ரொவைட் தெம் ப்ரோ. இப்போ என்ன முக்கியமான விஷயம் என்னன்னா நம்ம சேனலில் பார்க்குறவங்க எல்லாருமே வந்து ஃபிஷ்ஷை பற்றி பார்ப்பாங்க. ஓகே ப்ரோ, இப்போ நான் நம்ம சேனலில் வந்து நிறைய ஃபிஷ்ஷை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஓகே சரிங்களா, பாடி பில்டிங் டயட்டு நியூட்ரிஷன்ஸ் அப்படின்னும் போது ஃபிஷ்ஷை வந்து ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். ஓகே ப்ரோ, உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து ஃபிஷ்ஷு வந்து என்ன ஃபிஷ் நம்ம அதிகமாக சாப்பிட்லாம், ஸோ இப்போ நீங்கள் படிச்சுட்டு வந்திருக்கீங்கன்னும் போது அது மூலிமா என்ன ஃபிஷ் நம்ம சாப்பிட்லாம், என்னென்ன ஃபிஷ் நம்ம சாப்பிட்டா என்னென்னத்துக்கு நல்லது, மோஸ்ட்டாக வந்து பாடி பில்டிங்னாலே டியூனா தான், நியூட்ரிஷன்ஸ்னாலே வந்து ஃபிஷ்ஷு. அதாவது நியூட்ரிஷன்னா என்ன ஃபிஷ் வேணால் சாப்பிட்லாம், பாடி பில்டிங் மெயின் பார்த்தீங்கன்னா டியூனான்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம வந்து நியூட்ரிஷன்ஸ்க்கு பார்க்கலாம் ப்ரோ. இப்போ நீங்கள் நியூட்ரிஷன்ஸ்க்கு வந்து டியூனா சாப்பிட்லாமா அதையும் நீங்கள் சொல்லுங்கள். ஓகே ப்ரோ, ஆக்சுவலி வந்து எப்படி சொல்கிறதுனா வந்து இங்கே பாடி பில்டிங்கிறது வந்து ஃபிஷ் வந்து ஒரு பியூரஸ்ட் ப்ரோட்டீன் ப்ரோ. ஓகேவா, காம்படிஷனுக்கு இப்போது என்னை பொறுத்தவரையும் நான் வந்து காம்படிஷனுக்கு முன்னாடி வந்து ஃபிஷ்ஷு வந்து நிறைய இன்டேக் பண்ணிக்கிட்டேன். ஏன் வைங்களா, எல்லாருக்குமே வந்து சிக்கன் வந்து ஒத்துக்கோன்னு சொல்ல முடியாது ப்ரோ. கண்டிப்பாக வந்து அந்த பாடி பில்டிங் பண்ணுறவங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா உடம்புல வந்து ஆன்ஸ் வரும், அந்த டாட்ஸ் வரும், இல்லைனா வந்து ஹீட்டில் வந்து மூஞ்சியில் பரு வர்றது இப்படிலாம் இருக்கும். ஆனால் வந்து ஃபிஷ்ஷுங்கிறது வந்து அப்படி கிடையாது. இப்போ ப்ரோ கேட்டாமே தூணா வந்து தமிழில் என்ன சொல்லுவாங்க, சூறை
சூரை கரெக்டா ப்ரோ? ஆமா சூரை. ஓகே, சூரையில வந்து பர் 100 கிராம்க்கு வந்து 26 கிராம்ஸ் ப்ரோட்டீன் இருக்குது. தென் வந்து சால்மன் எடுத்துக்கலாம். சால்மன் வந்து நிறைய பேர் சொல்லலாம் ப்ரோ அது விலை ஜாஸ்தியாக இருக்கும் ப்ரோ. இல்லைன்னா நம்ம சிம்பிளாக வந்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க சின்ன நிறைய மீன் இப்போ வந்து எப்படி சொல்கிறது இந்த ஜிலேபி கண்டோன்னு நீங்கள் உங்கள் ப்ரோ உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஓகேவா, ஜிலேபி மீன் அதுலேயே வந்து உங்களுக்கு அவ்வளோ ப்ரோட்டீன்ஸ் இருக்குது. இதே மாதிரி வந்து மீன் உங்களுக்கு ஃபிஷ்ஷின் எடுத்துக்கிட்டாலே வந்து ஒரு பியூரஸ்ட் ப்ரோட்டீனாக இருக்கும். வந்து உங்களுக்கு வந்து மோஸ்ட்லி வந்து அவ்வளோ வந்து ஸ்கின் ப்ராப்ளம் வராது, உங்களுக்கு ஐ ப்ராப்ளம் வராது, உங்களுக்கு வந்து ஒன்றும் பாடி பில்டிங் பண்ணுறதுக்கு ஒன்றும் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கும். ஸ்கின்லாம் வந்து பார்க்கும்போது நல்லாயிருக்கும் உங்களுக்கு, எடுத்து கொடுத்தோம் உங்களுக்கு. அதே மாதிரி ஃபேட்டாக இருந்தாலுமே வந்து குட் ஃபேட்டாக தான் அது உங்களுக்கு கன்வெர்ட் ஆகுமே உங்கள் பாடியில். ஏன்னா ஃபேட்டில் வந்து உங்களுக்கு வந்து மூணு விதமான ஃபேட் உங்களுக்கு பிரியும். ஓகேவா, சாட்ரேட்டட் ஃபேட், அன்சாட்ரேட் ஃபேட், ட்ரான்ஸ் ஃபேட்னு. ஓகேவா, அதனால் வந்து கண்டிப்பாக வந்து ஒன்றொரு விஷயம் வந்து நான் அதில் வந்து ஃபேட் நான் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு நார்மல் பர்சன் கேர்ள் ஆர் பாய் யாராக இருந்தாலும் சரி தான், 30 to 40 கிராம்ஸ் ஆஃப் ஃபேட் வந்து நம்ம கண்டிப்பாக வந்து இன்டேக் பண்ணணும் ஒரு நாளைக்கு வந்து கண்டிப்பாக வந்து. ஃபேட்னா வந்து எல்லோரும் பயப்பட தேவையே இல்லை. எப்படி சொல்கிறது, ஐயோ ஃபேட்னு சொல்கிறது அப்போ நம்ம குண்டாயிடணும், கண்டிப்பாக அப்படிலாம் கிடையாது. ஓகே, குட் ஃபேட் பேட் ஃபேட் அதில் நிறையா. ஓகே ப்ரோ, இப்போ நெக்ஸ்ட் இவ்வளோ விஷயம் நம்ம பேசிட்டோம். ஸோ இதுக்கெலாம் வந்து ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் நான் கேட்டே ஆகணும். நீங்கள் வந்து ஆன்லைன் கிளாஸ் எடுக்கிறீங்களா இல்லை வந்து டேரக்டாக பர்சன்ஸ் வந்து உங்களை மீட் பண்ணி உங்ககிட்ட வந்து பேசலாமா எப்படி ப்ரோ? இப்போ வந்து ஆக்சுவலி வந்து நான் வந்து ஆன்லைன் கிளைண்ட் தான் ப்ரோ இப்போ நிறைய எடுத்துகிட்ருக்கேன். ஆன்லைன் கிளைண்ட் தென் வந்து ஃப்ரீலான்ஸ். ஃப்ரீலான்ஸ்னால் வந்து இப்போ எப்படி சொல்கிறது, உங்களுக்கு நீங்கள் ஒரு ஜிம்மில் இருந்தால் கூட வந்து எனக்கு வந்து இந்த ட்ரெயினர் வேணுங்கும் போது வந்து நான் உங்களுக்கு அங்கே வந்து தனியாக வந்து பர்சனல் ட்ரெயினர் அப்படியே ஃப்ரீலான்ஸ் எடுத்துகிட்ருக்கேன். தென் வந்து ஆன்லைன் கிளாஸ் எடுத்துகிட்ருக்கேன் ப்ரோ. ஆன்லைனில் வந்து எனக்கு தெரிஞ்சு எல்லாருக்கும் ஒரு பெஸ்ட்டு ப்ரைஸில் பண்ணிகிட்டு இருக்கேன் ப்ரோ. தென் வந்து என்கிட்ட எப்படியும் ஒரு 100 மேலே கிளைண்ட்ஸ் இருக்காங்க. ஓகேவா, கண்டிப்பாக வந்து 100 மேலே கிளைண்ட்ஸ், எல்லா கிளைண்ட்ஸுக்கும் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக ஒரு ரிசல்ட் கொடுத்துட்ருக்கனால தான் ஒரு கிளைண்ட்டை பார்த்து இன்னொரு கிளைண்ட் வந்து வந்துகிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக எனக்கு ஒரு சின்ன ரெக்வஸ்ட் என்னன்னா, உங்களோட கிளைண்ட்ஸோட ஃபோட்டோஸ்லாம் எனக்கு கிடைக்குமா? கண்டிப்பாக கிடைக்கும் ப்ரோ. அவங்க எப்படின்னு எப்படி டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆனாங்க அப்படின்றத நம்ம சைட்ல நம்ம போடலாம். கண்டிப்பாக நீங்கள் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு பிலீவ் ஒரு நம்பிக்கை இருக்கும். கண்டிப்பாக நான் உங்கள் எல்லாருக்கும் வந்து என்னோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் எவ்வளோ கிளைண்ட்ஸ் இருக்காங்க, கிளைண்ட்ஸ் ஃபோட்டோ எல்லாருக்கும் நான் ப்ரோக்கு தரேன். அதை பாருங்கள், கண்டிப்பாக பாருங்கள். உங்களுக்கும் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு நான் யூஸ்ஃபுல்லாக இருப்பேன்னு தெரிஞ்சுனா கண்டிப்பாக எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து எங்களோட ஹெல்ப் வந்து கண்டிப்பாக எல்லாருக்கும் இருக்கும். நாங்கள் வந்து எல்லாரோட பெஸ்ட் ப்ரைஸில் நாங்கள் வந்து ரிசல்ட்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் எல்லாருக்குமே. தென் ஒன்றொரு விஷயம், எங்களோட ரிசல்ட்ஸ் உங்களுக்கு இல்லைன்னா உங்கள் பேமெண்ட் வந்து கூட நாங்கள் திருப்பி தரவுக்கு நாங்கள் அஷூரண்டி தரோம். சூப்பர் ப்ரோ, நான் எதுவும் பார்க்காத ஒன்று. சூப்பர். இப்போ உங்களை காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்னா எப்படி காண்டாக்ட் பண்ணுறது ப்ரோ? காண்டாக்ட் பண்ணணும்னா வந்து கீழே வந்து நம்பர் கொடுக்குறோம். தென் வந்து இன்ஸ்டாகிராமில், மோஸ்ட்லி வந்து இன்ஸ்டாகிராமில் தான் எல்லோரும் மெசேஜ் பண்ணுவாங்க. இன்ஸ்டாகிராம்லேருந்தே நீங்கள் பண்ணலாம் ப்ரோ. ஆமாம், இன்ஸ்டாகிராமில் கூட ப்ரோவோட மசில் ஃபோட்டோலாம் வேறு லெவலில் இருக்குது. கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். அவரோட இன்ஸ்டாகிராமோட பேஜ் கீழே கொடுக்குறேன். ப்ளஸ் வந்து அவங்களுக்கு வந்து வெப்சைட்டும் இருக்குது. ஸோ வெப்சைட்டோட லிங்க் கண்டிப்பாக கீழே இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். ப்ரோவோட பேசின வரைக்குமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல நாலேஜபிள் பர்சன். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து அவரை காண்டாக்ட் பண்ணி பேசுங்கள். நானும் வந்து நெக்ஸ்ட் மந்த்லேருந்து டயட்டில் இருக்கலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன். நீங்கள் தான் நம்ம எதாவது பார்த்து பண்ணி ஆகணும். ஏன்னா எனக்கு கொஞ்சம் எப்படின்னா ரொம்ப இன்டர்வியூ பண்ணுறோம், நிறைய வீடியோஸ்லாம் பண்ணிகிட்ருக்கோமா, நம்மளும் ஃபிட்டாக இருக்கணும் எப்போவுமே. அப்போ தான் அவங்களுக்கும் பார்க்கும்போது டேனிஷா அவர் சாப்பிட்டாலும் இப்படி இருப்பார் அப்படின்ற மாதிரி ஒரு தாட் அவங்களுக்கு இருக்கும். கண்டிப்பாக ஸோ அந்த மாதிரி தான் கண்டிப்பாக வந்து கிளைண்ட்ஸுக்கு வந்து உங்களுக்கு இப்போது எங்களை பொறுத்தவரையும் ப்ரோ நாங்கள் எல்லாருக்குமே வந்து கஸ்டமைஸ் டயட் தான் கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு என்ன பிடிக்குதோ நாங்கள் அதே மாதிரி தான் டயட்டில் தான் கொடுத்துட்ருக்கோம். பிரியாணியாக சாப்பிடுங்க, பிரச்சனை இல்லை. ஆனால் நான் சொல்கிறாமே நீங்கள் சாப்பிடுங்க. எவ்வளோ எவ்வளோ சாப்பிடணும்னு மேட்டர் இருக்குது. நான் ஸ்டார்டிங்கில் எல்லாம் சொல்லாத மாதிரி தான், எவ்வளோ சாப்பிட்ணுன்னு இருக்குது. நீங்கள் பர்கர் சாப்பிட்றீங்களா சாப்பிட்டுக்குங்க, அது எனக்கு பிரச்சனை இல்லை. பட் ஆனால் நான் சொல்கிறாமே சாப்பிடுங்க, கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க, கண்டிப்பாக பெஸ்ட் ப்ரைஸில் பண்ணுறோம். உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லாத போது உங்கள் மணி நாங்கள் ரீஃபண்ட் பண்ணுறோம். கண்டிப்பாக எங்ககிட்ட பெஸ்ட்டாக தான் இருக்கும். கைஸ் ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா ப்ரோ வந்து செம்மையாக பேசியிருப்பார், நிறைய விஷயம் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து அவங்களை காண்டாக்ட் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஃபிஷ்ஷை பற்றியும் இருக்கணும், ப்ளஸ் வந்து நியூட்ரிஷன் பற்றியும் இருக்கணும், ஒரு ஹெல்த் பெனிஃபிட்ஸான ஒரு நல்ல விஷயம்லாம் வந்து உங்களுக்கு தெரியணுன்றதால இந்த வீடியோ வந்து மேக் பண்ணுறது. கண்டிப்பாக ப்ரோ வந்து காண்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக நிறைய விஷயம் வந்து உங்களுக்கு வந்து ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நான் சொல்கிறது சரிங்களா, அது ரிலேட்டடாக உங்களுக்கு நிறைய விஷயம் வந்து அவர் டீச் பண்ணுவார். ப்ளஸ் வந்து ஆன்லைன் கிளாஸ் எல்லாமே அவங்க பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களோட வெப்சைட் லிங்க், அவங்களோட காண்டாக்ட் நம்பர், இன்ஸ்டாகிராம் பேஜ் எல்லாமே நான் வந்து கீழே போஸ்ட் பண்ணுறேன். கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். டீம் அப்ரார் கண்டிப்பாக நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. சி யூ ஆல் அனதர் கிரேட் வீடியோ. பை கைஸ்.